தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்து வரும் 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 11 தேதி காலை வட தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடும். இதன் காரணமாக தற்பொழுதைய வலுவான வடகிழக்கு பருவமழை 11 தேதி வரை தொடரக்கூடுகிறது. மழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 3 தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யக்கூடும். 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகன மழையும், தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, கடலூர், மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, விழுப்புரம், விருதுநகர், புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 10 நவம்பர் டெல்டா மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும். 10 நவம்பர் மேலும் நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, அரியலூர், பெரம்பலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். 11 தேதி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். கடலூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல் மற்றும் புதுவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிக கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை தொடரக்கூடுகிறது. சில பகுதிகளில் இன்று கனமழையாகவும், நாளை கனமுதல் மிக கனமழையாகவும், நாளை மறுநாள் சில பகுதிகளில் அதி கனமழையாகவும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமான மழையளவாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் மகாபலிபுரம் மற்றும் செய்யூரில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சுமார் 10 மாவட்டங்களில் 15 இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் 9 தேதி நவம்பர் முதல் 11 தேதி நவம்பர் வரை தெற்கு ஆந்திரா மற்றும் தமிழக கடற்கரை பகுதிகள், அதனை ஒட்டியுள்ள இலங்கை கடற்கரை பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தற்பொழுதைய நிலவரப்படி இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கிறது. அது தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. கடல் பகுதியில் இருக்கின்ற பொழுது அது ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு நகரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அந்த பகுதியில் கடலுடைய வெப்பநிலை, அவுட்ஃப்ளோ இதெல்லாம் பொறுத்து, இன்ஃப்ளோ எவ்வளோ அந்த சிஸ்டத்துக்கு இருக்குங்கிறது பொறுத்து தொடர்ந்து கண்காணித்து அவ்வப்பொழுது தெரிவிப்படும். இப்பொழுதுக்கு அது டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு இது பண்ணியிருக்கு. ரேடார்களை பொறுத்தவரை தமிழகத்தில் சென்னையில் 2 ரேடார்களும், காரைக்காலில் 1 ரேடார், சென்னைக்கு அருகே ஸ்ரீஹரிகோட்டாவில் 1 ரேடார், ஆக மொத்தம் 4 ரேடார்கள் இருக்கிறது. இவை அனைத்தும் தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது. சென்னையில் போர்ட்ரஸ்டில் எஸ் பேண்ட் வகை ரேடாரும், பள்ளிக்கரணையில் என்ஐஓடியில் எக்ஸ்பேண்ட் ரேடாரும் உள்ளது. சென்னையில் உள்ள எஸ் பேண்ட் ரேடார் 20 வருடங்களுக்கு முன்பு நிறுவப்பட்டது. தொடர்ந்து இயங்கி வந்த நிலையில் சில இயந்திர பாகங்கள் தேய்மானம் அடைந்துள்ளது. எனவே அதனை தற்பொழுது தொடர்ந்து 24 மணி நேரமும் இயக்க முடியாது. ஆனால் தேவைப்படும் பொழுது அவ்வப்பொழுது அதை இயக்கிக் கொள்ள முடியும். அதே சமயம் பள்ளிக்கரணையில் உள்ள ரேடார் தொடர்ந்து இயங்கும். தற்பொழுதைய பள்ளிக்கரணை ரேடார்லேருந்து எடுத்த பிக்சர், இப்போ கரண்ட் லேட்டஸ்ட்டு இங்கே வர்றதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்த ரேடார் பிக்சர். எஸ் பேண்ட் ரேடார் சரி செய்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்திய வானிலைத்துறை
இஸ்ரோவுடன் இணைந்து தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. புதிய பாகங்கள் பொருத்தப்பட்ட பிறகு தொடர்ந்து இயங்கும். தொடர்ந்து இயங்குகின்ற ராடார்கள் தொடர்ந்து இயங்கும் பொழுது தொழில்நுட்ப காரணங்களால் சில சமயங்களில் தடங்கல்கள் ஏற்படக்கூடும். ஆனால் அவை சரி செய்வதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். இந்திய வானிலைத்துறையில் குறிப்பாக சென்னையில் மிகச்சிறந்த ரேடார் நிபுணர்கள் இருக்கிறார்கள். எங்கள் குழு முழு அர்ப்பணிப்போடு தொடர்ந்து கடமையை செய்து கொண்டு வருகிறது. எனவே ரேடார்களின் இயக்கத்தை குறித்து வீண் சந்தேகங்கள் வேண்டாம். சில படங்கள் காட்டுகிறோம். வார்த்தைகளை விட உங்களுக்கு படங்கள் தெளிவாக எடுத்துக்கொண்டு வருகின்ற முயற்சிகள் அனைத்தையும் காட்டும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் டேக்கிங் ஆல் எஃபர்ட்ஸ். வர வர ஒன்னு பாரு. You can see our team, all teams are working.